அந்த சர்ப்ரைஸ நம்ம இந்த ஸ்டேஜ்ல சொல்றது இந்த டைம்ல சொல்றது வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களோட வாயால நீங்களே சொல்லிருங்க. ஓகே, ரொம்ப நாளாக வெட்டிங் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பட்டு நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணல, போஸ்ட் பண்ணவும் முடியலை. அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால பண்ணலை. இன் ஃபியூச்சர் ஆக்சுவலாக எங்களுக்குன்னு சொல்லி வெட்டிங்க்குன்னு சொல்லி நாங்கள் புதுசாக பேஜஸ்லாம் எதுவுமே ரெடி பண்ணல. அதெல்லாம் நல்லா பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லு, கண்டிப்பாக தெரில இல்லாட்டி இந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமாம், எஸ் பட் நிறைய சப்போர்ட். ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம ஃப்ராங்க்லின் ஜாஸ் டெக்கரேஷன் அவருக்கு சொல்லணும். ஏன்னா அவர் எக்கச்சக்கமான வாய்ப்பு செல்ஃபி பிள்ளைக்கு கொடுத்துருக்காரு, செல்ஃபி பிள்ளைக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அதை வச்சு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க, பட் எல்லாமே நல்லா இருந்தது. இட்ஸ் ஓகே, பட் இது இப்படியே போனால் போக வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு புதுசாக ஒரு நியூ ஈவெண்ட் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். அது ஒரு பெரிய சீக்ரெட்டாக ரொம்ப நாளாக இருந்தது. இன்னைக்கு வந்து ரிவீல் பண்ணியாச்சு அது? இல்லை, இன்னைக்கு ரிவீல் பண்ணுறோம். ஈவெண்ட்டு, பிராண்ட் நேமு, லோகோ, அதுக்கு தகுந்த விஷயங்கள் எல்லாமே ஒர்க்கு. இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே ஆமாம் ஒர்க்கு, ப்ரியராக ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வேற லெவலில், பெரிய இது சொல்ல முடியாது, பட் தூத்துக்குடியில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயமா தான் கண்டிப்பாக இருக்கும். அது அதாவது ஹை, அதாவது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்ல இருந்து பட்ஜெட்ல இருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி பண்ண போறோம். ஆமா, ஸோ பண்ண போறோம். இதுக்கு வந்து நீங்க எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். எங்களோட ஒர்க் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம், நிறைய டைம் இருந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக ஐடலாகவே இருந்து நிறைய விஷயத்த யோசித்து வச்சிருக்கிறேன். ஸோ அந்த யோசனை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 90, 100, 150 days இருக்கும் நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யலாம் அப்படின்னு. அது பெரிய விஷயம்தான், பட் இதை எனக்கு யோசிக்கிறதுக்கு இங்கே உட்காந்து யோசிக்கிறதுக்கு ஒரு பிராண்ட், ஒரு கம்பெனி, ஒரு ஈவெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். நம்மளோட பெஸ்ட் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும். நம்மளோட ஒரு கிளைண்ட்டை வந்து ஒரு சொல்ல முடியாது. அந்த லான்ச் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் லான்ச் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் அனதர் திங், அந்த ஈவெண்ட் கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுல வந்து யாருக்காச்சும் ஈவெண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை, இன்கேஸ் லேட் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து எங்களுக்கு நாங்களே வெட்டிங் பண்ணிக்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பட் எங்களுக்கு உண்மையிலே சொல்ல போனால் எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிஸோ வீடியோகிராஃபிஸோ எதுவுமே கிடையாது. பட் அது என் சைட்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறேன், பட் எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்படுவா நமக்குன்னு ஒரு ஃபோட்டோ, எக்கச்சக்கமான ஃபோட்டோ இருக்கு, பட் வெட்டிங்க்கு சொல்லி எந்த ப்ரூஃப்லாம் இருக்காது. பட் லைஃப்ல எல்லாமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கிடைச்ச மாதிரி இந்த விஷயமும் எனக்கு டிஃப்ரெண்டாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாருமே எங்களோட வெட்டிங்கை வேற லெவலில் கண்டிப்பாக, அதாவது என்னுடைய 200 days உட்காந்து யோசிச்ச விஷயங்கள் எல்லாமே அதுல அவுட்புட்டா நான் காட்டுவேன். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாலே யாருக்காச்சும் ஸ்டார்ட் பண்ணுவேன். தெரியல யாருக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ரெடியா இருக்கு. என்னோட ஆசை வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய ஆஃபர்ஸ் நாங்க வச்சிருக்கிறோம், பட் அதை எதையுமே ரிவீல் பண்ணல. பட் இந்த வீடியோ மூலமா அதை காட்டணும் அப்படின்றதுக்காக இதை ஒரு ஜஸ்ட் டேக் ஆஃப் பண்ணி இதை நாங்க காட்டுறோம். இந்த குட் நியூஸ் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல thank you so much for supporting செல்ஃபிக்குள்ள. பட் நியூ பிராண்ட் ஸ்டார்ட் பண்றோம், நியூ பேஜஸ்ல இருந்து எல்லாமே நியூவா ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. வெட்டிங்னு இல்ல, ஈவெண்ட், மொத்தமா ஈவெண்ட். ஸோ அதில் என்னவா இருந்தாலும் சரி, வி கேன் டூ இட். அது எல்லாத்தையுமே நாங்கள் நான் வந்து பிளாக எடுத்து ரிவீல் பண்ணிடுறேன். நீங்கள் சொல்கிறது என்ன, நாங்கள் பிராண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான லோகோ ரெடி பண்ணுறது, எல்லாத்தையுமே நான் பிளாகாக எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோகிராஃபர்ஸாக இருந்தாலும் சரி, ஈவெண்ட்டில் யாராக இருந்தாலும் சரி, டெக்கரேட் பண்ணுறவங்க அவங்க இவங்கன்னு எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறீங்க.
சோ எல்லாருக்குமே நாங்களும் சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இத வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலாம் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த பிளான். பார்க்கலாம் பார்க்கலாம் என்னுடைய அந்த 200 டேஸ்க்கான ஒரு வேல்யூ என்னன்றது நானே செக் பண்ணனும். பட் சூன் வி கேன் ரிவீல் இட். கல்யாணம் ஆஹா கல்யாணம் ஆஹா கல்யாணம்.